செங்கல்பட்டு அடுத்து ஆலப்பாக்கம் ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் தள்ளுமுள்ளை ஏற்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். சக்திவேல், என்ன நடந்தது, விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் ராஜலட்சுமி. செங்கல்பட்டு அடுத்த ஆலப்பாக்கம் ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் தலைவருக்கு பதிலாக பதவி இல்லாத முன்னாள் தலைவர், அதாவது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பதில் அளித்ததால் கடும் சலசலப்பும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆலப்பாக்கம் ஊராட்சியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் பிரமிளா தலைமையில் அனைத்து ஊராட்சி மன்ற உறுப்பினர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆலப்பாக்கம் ஊராட்சியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு அனைத்து மக்களுக்கும் இலவச குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்பு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஆலப்பாக்கம் ஊராட்சி உட்பட்ட சக்தி நகர், தாய் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த மாதம் இலவச குடிநீர் திட்டத்தின் கீழ் 181 புதிய குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட இணைப்புகள் அனைத்தும் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட இணைப்புகள். எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி, உரிமையாளர்களின் அனுமதியின்றி துண்டித்து புதிய குடிநீர் இணைப்புகள் வழங்கியது போல கணக்கு காட்டி முறைகேடில் ஈடுபட்டுள்ளதாகவும், குடிநீர் இணைப்பு இல்லாத ஒரு பயனாளிக்கு கூட புதிய குடிநீர் இணைப்பு வழங்கவில்லை என்று ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமளாவிடம் அப்பகுதி மக்கள் நியாயம் கேட்டுள்ளனர். அப்போது தலைவர் பதில் அளிக்காமல், சம்பந்தம் இல்லாமல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பதிலளித்ததால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு தரப்பினருக்கு இடையே வந்து கடும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அப்பகுதி தாலுகா காவல்துறையினர் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். பெரும் பரபரப்பான சூழலும் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.